அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, ஒரு முக்கியமான தகவல் கூட சொல்லலாம். மோட்டார் வாகனத்துறையில் டிரைவிங் லைசன்ஸ், பைக் எல்லார்ட்டையுமே இருக்கும், இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஆன்லைனில் லைசன்ஸோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, எல்எல்ஆர் போடுறது, இன்னும் ஒரு சிலதை வந்து ஆர்டி ஆஃபீஸ் போகாமலே இனி ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கிடலாம், ஆதார் கார்டை வச்சு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க, செய்தி வெளியீடு வந்திருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன என்று கொடுத்தது, என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சம்பந்தமான காணொலிகள், பேரூராட்சி சம்பந்தமான காணொலிகள், வருவாய்த்துறை சம்பந்தமான காணொலிகள், பதிவுத்துறை சம்பந்தமான காணொலிகள், அரசு வேலைவாய்ப்பு டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல், GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு காணொலிகள் பல்வேறு தொகுப்புகளாக உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். தமிழக அரசு வந்து தற்போது ஒரு செய்தி வெளியீடு இருக்காங்க, 584வது ப்ரெஸ் வெளியீடு நம்பர். என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, பொதுமக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நேரில் வராமலே சேவைகள் பெறும் வசதி, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் உள் போக்குவரத்து துறை சார்பில் பொதுமக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நேரில் வராமலே பழகுனர் ஓட்டுநர் உரிமம் பெறுதல், ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தில் முகவரி மாற்றம் செய்தல் ஆகிய சேவைகளை இணையதளம் வாயிலாக பெறும் வசதியை தொடங்கி வைத்தார். 2021-2022 ஆண்டிற்கான உள் போக்குவரத்து துறை மானிய கோரிக்கையில் ஆதார் அட்டைய அடையாள ஆவணமாக பயன்படுத்தி பொதுமக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நேரில் வராமலே நேரடி தொடர்பு இல்லாத கான்டாக்ட்லெஸ் சர்வீஸ் பொது போக்குவரத்து கான்டாக்ட்லெஸ் சர்வீசஸ் போக்குவரத்து சேவைகளான பழகுனர் உரிமம் பெறுதல், ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தில் முகவரி மாற்றம் ஆகிய சேவைகள் வழங்குவது நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிமுகப்பட்டது. அதன்படி பழகுனர் ஓட்டுநர் உரிமத்தை பெறுதல், ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பித்தல் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தில் முகவரியை மாற்றுதல் ஆகியவற்றை பொதுமக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நேரில் வராமலே www.parivahan.government.in என்ற இணையதளம் வாயிலாக சேவையை பெறும் வசதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் மக்களுக்கு வழங்கப்படும் சேவை எளிமையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் விரைவாக செயல்படுத்துவதோடு வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு பொதுமக்கள் நேரில் வரும் சிரமம் குறைமை. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி, மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர், தலைமை செயலாளர் முனைவர் இறையன்பு மற்றும் உள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு எஸ் கே பிரபாகர் மற்றும் போக்குவரத்து ஆணையர் எஸ் நடராசன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இது ஒரு முக்கியமான தகவல் கூட சொல்லலாம். மூன்று சேவைகளை ஆஃபீஸ்க்கு போகாமலே நம்ம கொடுக்குறாங்க, எல்எல்ஆர், லைசன்ஸ் ரீனுவல் மற்றும் லைசன்ஸில் உள்ள அட்ரஸ் சேஞ்ச். இந்த மூணுக்கும் நேரில் போகாமல் இன்னும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் எரர் அடிச்சுது. இப்போ உங்கள் முன்னாடி அந்த வெப்சைட் எங்கே எப்படி இருக்குது, இதில் போகணும்னு காமிக்கிறேன். ஃபுல் ஸ்டெப்பை இன்னொரு வீடியோவை பதிவிடுறேன். ஹோம் பேஜில் போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிடுதேன். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு கீழே இருக்குது. பரிவாகன்.இன் அதில் பேயாச்சு. இதில் ஆன்லைன் சர்வீஸில் டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ், அதை கிளிக் பண்ணியிருக்கிறேன். இதில் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளை லேர்னர் லைசன்ஸு, இதில் ஒரு சில எல்லா ஆப்ஷனும் காமிச்சிருக்காங்க. நமக்கு வந்து மூணு சர்வீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளை ஃபார் சேஞ்ச் அட்ரஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக போய் பார்த்தா நான் எரர் ஆச்சுது. கண்டிப்பாக இன்னொரு வீடியோ அது ஃபுல்லாக இது பதிவிடுறேன். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் 40 வயசு தாண்டினாங்களோ அவங்க வந்து Form 1A வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும், அது மெடிக்கல் ஃபிட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கண்டினியூ இதில் கொடுத்துட்டா உங்கள் லைசன்ஸ் நம்பர், டேட் ஆஃப் பர்த் ரெண்டும் கொடுத்து கெட் டிஎல் டீட்டெயில் கொடுத்தா அவங்க ஃபுல் டீட்டெயிலும் வருது. அதில் ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு
பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டும் இருக்குது, அதில் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தேன், எரர் பாப்பாச்சு. இது இன்னொரு வீடியோவாக கண்டிப்பாக பதிடுறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.